ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2020 அப்ளை பண்ண போகிறோம் அட்மிஷனுக்கு அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ ஆல்ரெடி இந்த வெப்சைட்டை நம்பி பார்த்துட்டேன். அதுக்காக வந்து பாலிடெக்னிக் காலேஜ் அட்மிஷன் 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டை போய் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இப்போதைக்கு அப்ளை பண்ணுற ஸ்டேட்டஸில் இல்லை. ஒருவேளை இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கோ இல்லை வந்து நாளைக்கோ அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறது, எப்படிலாம் அப்ளை பண்ணணும், அது என்ன மாதிரியான அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளார போயிட்டு எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது, எப்படிஎஸ்லாம் அட்மிஷன்ஸ்லாம் இருக்குது, அதனுடைய இன்ஃபர்மேஷனு, ப்ரௌச்சரு, அதனுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க. www.tngptc.in. ஸோ வெப்சைட் கொஞ்சம் ஆரம்பத்துலேயே சொல்லுவாக தான் இருக்குது. ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆன முக்கியமான 3 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லிட்டு. அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன், விண்ணப்ப படிவத்தை ஆன்லைனில் சமர்ப்பித்தல். அதாவது 27/2020 வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டேட்டு எப்போ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4/8/2020 லாஸ்ட் டேட்டு. ஸோ அடுத்த மாதம் 4ஆம்தேதி தான் லாஸ்ட் டேட்டு. சர்டிஃபிகேட் அப்லோடு ஒரே ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு 5/8/2020. ஸோ அது நமக்கு தேவை. 4/8 வெப்சைட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி போய் நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே மெயில் ஐடி கேட்குறாங்க. மெயில் ஐடிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா செல் நம்பர் கேட்குறாங்க. மெயில் ஐடி போட்டாச்சு. செல் நம்பர் போட்டதுக்கு பிறகு ஒரு ஓடிபி வருது. ஆனால் ஓடிபி வரல. ஓடிபி வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த கவுண்டிங் ஓடுது, ஓடிபியோட கவுண்டிங்கு. ஆனால் ஓடிபி வரல செல்லுக்கு. ஸோ எரர்னு வருது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு கார்னரில் எரர்னு வருது. ஸோ பட்சத்தில் இப்போதைக்கு இந்த டைமில் நான் இந்த வீடியோ போடுற டைமில் அப்ளை பண்ணுற ஸ்டேட்டஸில் இல்லை. ஸோ நம்ம இந்த வெப்சைட்டில் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்காங்கிறத நம்ம பார்ப்போம். அட்மிஷன் ஃபார் ரெகுலர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று ஓடிட்டுருக்கு. அந்த லிங்க் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அட்மிஷன் ஃபார் ரெகுலர் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 6 PM டுடே ஆன்வர்ட்ஸ் ஓன்லி. அதாவது இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லேட்ரல் என்ட்ரி அண்ட் பார்ட் டிப்ளமோ அட்மிஷன் ஏ செப்பரேட் நோட்டிஃபிகேஷன் வில் பீ இஸ்ரோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் என்ட்ரி இருக்காங்கல்ல, அதாவது 12th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறவங்க டேரெக்டாக செகண்ட் இயர், அவங்களும் அவங்க லேட்ரல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கிடையாது. அவங்களுக்கு தனி நோட்டிஃபிகேஷன் அண்டு தனியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வெப்சைட்டை நம்ம இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பெஸ்ட் ப்ரௌசர் பற்றி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே குயிக் லிங்க்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு முன்னாடி டிபிஏஎஃப்சி லிஸ்ட்டுன்னு இருக்குது, அதை போய் பார்த்துடலாம் நம்ம. டிபிஏஎஃப்சி லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு பாலிடெக்னிக் அட்மிஷன் ஃபெசிலேஷன் சென்ட்ரு, அதனால தான் டிபிஏஎஃப்சி லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊரில் எத்தனை எத்தனை காலேஜ் இருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தமாக எவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படின்னா 52 காலேஜஸ் இருக்குது. ஓகேவா, 52 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேவா. இது இல்லாமல் உமன்ஸ் காலேஜ் தனியாக இருக்குது, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கரஸுக்குன்னு தனியாக காலேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பின்னாடி நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஸோ வந்து இது ரெகுலர் காலேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா 52 காலேஜ் இருக்குது. மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இதெல்லாம் ஆரம்பித்து கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சென்னை வரையும் இருக்குது. ஸோ எந்த காலேஜ் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் இதிலே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் கவுன்சிலிங்கை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது அப்படின்னா மட்டுமே நெக்ஸ்ட் வீடியோ நான் போட முடியும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறது, ஸோ இது ஒரு பக்கம் தான். ஸோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். தமிழ்நாடு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி சேர்க்கை, தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அட்மிஷன் 2021. ஓகேவா. அடுத்து ஃபஸ்ட்டு சொன்னேன் நேம், அடுத்து இமெயில் ஐடி, கண்டிப்பாக ஒரு செல் நம்பர் வேணும், ஏன்னா அதில் ஓடிபி வரும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ரொம்ப கன்ஃபார்ம். சிறப்பு இட ஒதுக்கீடு வேண்டுதல், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா, ஏதாவது ஊனமுற்றோர் கோட்டாவாக இருக்கட்டும், இல்லை எஸ்சி எஸ்டி கோட்டாவாக இருக்கட்டும், இல்லை கேம்ஸு, இல்லை விளையாட்டு சான்றிதழ், இந்த மாதிரி எதுவும் வந்தனாலும் அது கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாள் இராணுவத்தினர் கேட்டிருக்காங்க, மாற்றுத்திறனாளி கேட்டிருக்காங்க, விளையாட்டு வீரர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் தேர்வு செய்த விருப்ப கல்லூரியின் மற்றும் விருப்பத்துறை விவரங்களை தயாராக வைத்திருந்தல் வேண்டும். தேவைப்படின் கல்லூரியின் மற்றும் கல்லூரிகள் மற்றும் விருப்ப பாடங்களில் விவரத்தினை இணைய பக்கத்தில் குயிக் லிங்க் பயன்படுத்தி இது பண்ணுவோம். அதாவது நீங்கள் என்ன படிக்கணும், டிப்ளமோவில் என்ன நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் தேர்வு செய்யும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் கூடுதலாக ரூபாய் 150 கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளவும். 150 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. பட் வந்து இது எல்லாருக்குமேவா, இல்லை வந்து கேர்ள்ஸுக்கு எப்படின்னு தெரியல, பாய்ஸ்க்கு எப்படின்னு தெரியல. ஸோ எஸ்சி எஸ்டி எல்லாம் இருக்காங்க, ஸோ அவங்களுக்குலாம் இந்த 150 ரூபா ஃபுல் சார்ஜஸாக அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் தெரியும். டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பெய்ட் த்ரூ இன்டர்நெட், அதாவது இன்டர்நெட் மூலயமா கட்டிக்கலாம், கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு நெட் பேங்கிங் மூலயமாவும் கட்டிக்கலாம். ஆதார் நம்பர் கண்டிப்பாக தேவை கிடையாது, ஆப்ஷனல் தான். உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் சப்மிட் பண்ணுறதுன்னா சப்மிட் பண்ணலாம் கண்டிப்பாக, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி தகவல்கள், அதாவது 6வது முதல் 10வது வரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ், எந்த ஊரில் இருக்குது அந்த ஸ்கூலு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th 10வது வகுப்பு பதிவெண், 10வது வகுப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மதிப்பெண் பட்டியல், 10th மார்க்ஷன் மதிப்பெண். ஸோ நீங்கள் 10th வச்சு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் கேட்பாங்க. ஸோ நீங்கள் லேட்டரல் என்ட்ரியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து 12th மார்க்கு கேட்பாங்க. ஓகேவா விவாஸ், நம்ம அடுத்தது இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டிபிஏஎஃப்சி லிஸ்ட்டு பார்த்துட்டோம், ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டோம், அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இது ஒரு டவுன்லோடு. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த என்ன ஊருக்கு தனியாக காலேஜ் இருக்கிறது அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இதில் எத்தனை பக்கம் இருக்குது, 112 பக்கம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியாது, ஓரளவு பார்த்துடலாம். ஸோ சென்னை, அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் லிஸ்ட்டுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஊருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த 54 காலேஜ் தான் இதில் இருக்குது. ஸோ எந்தெந்த ஊரில் எத்தனை காலேஜுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சென்னையில் 10 காலேஜ் இருக்குது. ஓகேவா, உங்கள் ஊரில் இப்போ மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 காலேஜ். ஸோ உங்கள் ஊரில் எத்தனை காலேஜ் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதில் போய் பார்த்துக்க வேண்டியதுதான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் உமன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் இன் தமிழ்நாடு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உமன் காலேஜஸ்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 காலேஜஸ் இருக்குது உமன்ஸுக்கு மட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஹேவிங் பார்ட் டைம் கோர்சஸ்ஸு, அதாவது நீங்கள் பார்ட் டைமாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 9 காலேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 9 காலேஜுக்கு நீங்கள் பார்ட் டைமாக படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஹேவிங் சாண்ட்விச் கோர்சஸ், சாண்ட்விச் கோர்சஸ் இன் டெக்கு, அதாவது சாண்ட்விச்சுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக கோர்சஸ் நடத்தின மாதிரியான ஒரு 6 காலேஜ் இருக்குது. ஸோ அந்த காலேஜில் சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் சாண்ட்விச் சம்மந்தமாக படிக்கலாம். ஸோ இங்கே ஒரு பெரிய டேபிளர் காலேஜ் கொடுத்துருக்காங்க, மொத்தம் வந்து 54 காலேஜ். இதில் உமன்ஸ் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1720 காலேஜ், பார்ட் டைம் கோர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா சாரி நம்பர் ஆஃப் பாலிடெக்னிக் காலேஜ் 50. இதில் உமன்ஸுக்கு ஒரு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 1720, பார்ட் டைமோட இன்டேக் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1035, சாண்ட்விச் கோர்ஸுக்கு வந்து 460. ஸோ ஓவரால் இன்டேக் 54 காலேஜுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 54 கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 181,020 சீட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, காலேஜ் இன்ஃபர்மேஷன். ஸோ காலேஜோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் 112 பக்கம் இருக்குது இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல், ஹாஸ்டல் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு காலேஜோட அட்ரஸ் அண்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த காலேஜ் எங்கெங்கே எவ்வளோ சீட் இருக்குதுன்னு தேவை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த காலேஜை சூஸ் பண்ணுறீங்கிறது முன்னாடி மேலே ஒரு 54 காலேஜ் லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பார்த்துட்டு அந்த காலேஜுக்குன்னு தனியாக வந்து ஒரு தனி ரெண்டு பக்கம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஹாஸ்டல் எவ்வளோ, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எவ்வளோ, ஃபீஸ் எவ்வளோ, அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தனியாக பார்க்கலாம். ஸோ வாங்க அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம போகலாம். ஸோ அடுத்தது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், டிபிஏஎஃப்சி லிஸ்ட்டு, ரெக்ரூட் டாக்குமெண்ட்ஸ், கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்டு, இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் டு ஃபஸ்ட் இயர் டிப்ளமோ கோர்ஸஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது டைரக்ட் என்ட்ரி கிடையாது, ஸோ ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்தான். ஸோ எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நேட்டிவ் டிசென்டிகிட்டு கண்டிப்பாக வேணும், குவாலிஃபை ஏஜ் லிமிட் கண்டிப்பாக பார்ப்பாங்க, நோ ஏஜ் லிமிட்டு. ஸோ பர்சன் 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்சி ஆர் எனி அதர் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டு, ஓகேவா? ஸோ 10th பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஏஜ் லிமிட்டே. ஸோ அதுக்கு மேலே ஏஜ் லிமிட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டு கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ ஃபீஸு, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க, 4 பக்கம்தான் இருக்குது. ஸோ நேட்டிவிட்டி கீழேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு சரி மேலேருந்து பார்த்துருவோம். விச் மென்ஷன்டு நாட் கரெக்ட்லி இன் ஃபீல்டு வில் பி கன்சிடர்ட் டிஃபெக்டிவ் ஆர் லேபிள் ரிஜெக்ஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மை ஃபுல்லாக நீங்கள் ஃபில்லப் பண்ணாமல் பாதியில் சப்மிட் பண்ண முடியாது அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்லாம் வந்து அன்ஃபினிஷாக இருக்குது அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் நம்பர் இஸ் கோட்டட் இன் கரஸ்பாண்டன்ஸ் கான்டாக்டட் வித் அப்ளிகேஷன் அண்ட் அட்மிஷன். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும்போது ரொம்ப முக்கியம் அது. ஸோ அதை பத்திரமா ஹேண்டில் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஆஸ்டிக் மார்க் கொடுத்ததெல்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஆஸ்டிக் மார்க்லாம் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை பூரா வந்து கன்ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும். ஸோ அடுத்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் ஷுட் பி அப்லோடட் ஃப்ரம் 5/8/2022 16/8 இந்த ஃபாலோயிங் சர்டிஃபிகேட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட இந்த ஃபாலோயிங் சர்டிஃபிகேட்ஸ் கீழே வந்து 2, 4, 5 சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இதை பூரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 5/8/2020 16/8/2020 அப்லோட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கூட ஆன்லைனில் தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் பிளேஸ்லேயே நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது, கொரோனாங்கிறதுனால சென்னைக்கு போக முடியாதுங்கிறதுனால என்ன பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன எப்படி எல்லாம் வந்து கட் ஆஃப் இருக்குது, என்னென்ன ரேஞ்சில் வந்து எப்போலாம் கவுன்சிலிங் முடியுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு போடுங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு சரி எவ்வளோ பேர் போகிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு நான் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் அந்த வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்து பாலிடெக்னிக் எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிற லிங்க் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே வியர்ஸ், தேங்க்யூ.